கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து இந்த வாரத்திற்கான வார்த்தை தரும் என்று இயேசுவிடம் கேட்டதற்கு இயேசு தந்த ஜீவனுள்ள வார்த்தையை எடுத்து வாசிப்போம் ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்க கேட்போம் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் இன்று தேவன் தந்த வார்த்தை உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நாம் ஒவ்வொருவரை பார்த்துதான் இந்த வார்த்தையை சொல்கிறார் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் சிலர் தன்னுடைய பெயரை தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் நாம் அப்படி இராமல் தேவன் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்த வேண்டும் நம்முடைய பெயரை தேவன் பெருமைப்படுத்த விரும்புகிறார் ஆனால் நாம் அதற்காக என்ன செய்ய வேண்டும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது தேவன் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகிறார் இந்த உலகத்தில் சிலர் மற்றவர்களை போது அற்பமாய் எண்ணுவார்கள் நாம் எல்லாவற்றிலும் நல்ல நிலைமையில் இருக்கிறோம் இவர்கள் தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று அற்பமாய் எண்ணுவார்கள் தேவன் ஆபிரகாமை அழைத்தார் எப்படி அழைத்தார் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அங்கு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் என்றார் ஆபிரகாம் தேவன் பெருமைப்படுத்த காரணம் என்ன கீழ்ப்படிந்தார் தன்னை தாழ்த்தினார் தேவனுக்கு ஸ்னேகிதரானார் பெரிய தீர்க்கதரிசியானார் நான் போகிறதை ஆபிரகமுக்கு மறைப்பேனோ என்று தேவனுடைய அந்த அளவுக்கு தேவனோட ஐக்கியம் வைத்திருந்தார் தேவன் ஆப்ரகாமை ஐஸ்வர்யனாக்கினார் ஆப்ரகமன் ஆஸ்தி மிகுதியாக இருந்ததாம் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் அநேக பேர் இருந்தார்கள் பூமி தாங்கக்கூடதாக கூடதாக இருந்தது ஆதியாகவும் பதினான்காம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்படுகிறது ஆபிரகாம் சோதம் ராஜா சார்பாக சிறைபிடித்து போன அத்தனை பொருட்களையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தார் உடனே சோதம் ராஜா அபிராக நோக்கி சொல்கிறார் ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் அதற்கு ஆபிரகம் என்ன சொன்னார் தெரியுமா சோதமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வரன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சின் வாரையாகினும் உமக்கு உண்டானவர்களில் யாதொன்றையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினுடைய உன்னதமான தேவனாய கருத்திற்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொல்கிறார் எனக்கு ஒத்தாசுரம் பருவத்துக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் அவர் எனக்கு தந்தால் போதும் எனக்கு என்று சொல்கிறார் எனக்கு தேவன் தருவார் அது போதும் என்று எவ்வளவு தாழ்மை பார்த்தீர்களா இதனால் தேவனே ஆபிராகமின் தேவன் என்று சொல்லி பெருமைப்படுத்துகிறார் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் சீஷர்களின் கடவுளை கழுவினார் பேதுரு இயேசுவை மூன்று முறை மறந்தளிக்கப் போகிறவர் என்று அவருக்கு தெரியும் சந்தேகப்பட போகிற தோமா கால்களையும் கழுவினார் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் கால்களையும் கழுவினார் ஆனால் நான் ஆண்டவரும் போதோரமாக இருக்கிறார் நானே தன்னை தாழ்த்தி செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்கிறார் இயேசு கடைசி மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவனுடைய பெயரை எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தி பெருமைப்படுத்தினார் பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் பத்து பதினெண்டில் எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோல் பூமின் கீழானுடைய முழங்கள் யாவும் முடங்கும் படிக்கும் பிதவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அரிக்க பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்துள்ளனர் இப்போதும் நாம் இந்த வேதத்தில் யார் யாருடைய பெயரை தேவன் பெருமைப்படுத்தினார் அற்பமாயிருந்த அவர்களை எந்த அளவுக்கு உயர்த்தினார் என்று மூன்று பேரை குறித்து சுருக்கமாக தியானிப்போம் முதலாவதாக சிறையில் இருந்த யோசப்பை எகிப்தின் அதிபதியாக மாற்றி பெருமைப்படுத்தினார் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்துக்கும் அவனை அதிகாரியாக்கினான் இந்த யோசிப்பு யார் என்றால் யாகோபு ராக்கேல் வீரர்களுக்கு யோசிப்பு இந்த யோசிப்பு பதினேழு வயது வரை தகப்பின் வீட்டில் இருந்து தனது பதினோரு சகோதரர்களோடு ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் யாகோபு எல்லா சகோதரை பார்க்கலும் யோசிப்பு அதிகமாக நேசித்தான் பலவரன் அங்கேயே கொடுத்தான் அதனால் இவன் மேல் பொறாமை கொண்டார்கள் இவன் சொப்பனும் காண்பவன் அதற்கு அதன் அர்த்தத்தையும் சொல்பவன் இவனுடைய சகோதரர்கள் இவனை பலவர அங்கே களைச்சி விட்டு குளியிலே தூக்கி போட்டார்கள் இருபது வெள்ளிக்காசுக்கு மீதியனிடம் விற்று போட்டார்கள் அவர்கள் யோசிப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள் அங்கே எகிப்திலே போத்திபாரிடம் மீதியனர்கள் விட்டார்கள் போத்திபார் கர்த்தரானோடு இருக்கிறார் என்று அறிந்து தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் ஆனால் அங்கே போத்திபார் மனைவி என்ன செய்தால் தெரியுமா தவறான செய்க்குக்கு கூப்பிடுகிறாள் ஆனால் இவரோ அதிலிருந்து தப்ப சென்றபடியால் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார் சிறைச்சாலையில் கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் சிறைச்சாலையுடைய தயவும் கிடைக்க பண்ணினார் அங்கே பான பாத்திரக்காரனும் சுயம்பாய்களின் தலைவனும் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னான் அதன்படியே நடந்தது யோசேப்பு பானபாத்திரக்காரனை நோக்கி நான் இந்த சிறச்சாலையில் இருக்கும்படிக்கு நான் ஒரு தவறும் செய்யவில்லை நீ வெளியே போன பின் என்ன நினைத்துக்கொள் என்றான் ஆனால் யோசேப்பை பானபாத்திரக்காரன் நினையாமலே மறந்து விட்டான் இரண்டு வருடம் சென்றும்பு பார்வன் ராஜா சொப்பனம் காண்கிறான் அதற்கு அர்த்தம் யாராலும் சொல்ல முடியாததால் பாத்திரக்காரனுக்கு நினைவுகள் நினைவு வருகிறது அந்த ராஜாவிடம் சொல்கிறான் உடனே அந்த நிமிடமே யோசிப்பை தீவிரமாய் காவல் கடைங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அவன் அர்த்தம் சொன்னது அந்த பார்வன் ராஜாவுக்கு சரியாக இருந்தது உடனே பார்வன் ராஜா யோசிப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி தன் கையில் போட்டிருந்த முத்திர மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கையிலே போட்டு அவனை கௌரவித்து எகித்து தேசத்தில் உள்ள ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான் யோசேப்புக்கு ராஜாவே திருமணம் செய்து வைக்கிறார் தேசத்தில் பஞ்சம் வந்தது எல்லா தேசத்து ஜனங்களும் யோசேப்பிலும் தானியமாக வந்தார்கள் அதே யோசேபின் யோசிப்பின் சகோதரர்களும் வந்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள் யோசிப்பு தன் சகோதரர்கள் அடையாளம் கண்டுகொண்டான் ஆனால் அவர்களோ கண்டுகொள்ளவில்லை நீங்கள் எகிப்திற்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரங்கே யோசிப்பு நான் தான் என்று அவன் தன் சகோ சகோதரரிடம் அறிமுகப்படுத்துகிறான் ஆதியாகம் நாற்பத்தைந்து ஐந்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமும் இருக்க இருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்கள் முன்னே அனுப்பினார் என்றான் இவன் பெரிய அதிகாரியா இருந்த போதிலும் அவர்கள் மேல் தயவா இருந்தான் சகோதரர்கள் பொ பொறாமையினால் இவனை குழியிலே போட்டு விற்று போட்டார்கள் ஆனால் இவனும் அவர்களிடத்தில் இருந்தான் இந்த யோசப்பின் குணங்கள் தான் இவனை பெருமைப்படுத்தியது பெரியமானவர்களே எப்படி இந்த யோசப்பின் பேர் பெருமைப்படுத்தப்பட்டது என்று பார்த்தோம் இது தேவனால் உண்டாயிற்று பார்வன் இவனை பார்த்து சொல்கிறான் தேவ ஆவிய பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான் நாம் எப்படி இருக்கிறோம் இவனுடைய பெயர் பெருமைப்பட காரணம் இவனிடம் இருந்த பணம் செல்வோமா இல்லை இவனுக்குள் இருந்த ஆவியானவர் அப்படி செய்தார் நாமும் கர்த்தரிடத்தில் கேட்போம் கர்த்தர் நம்முடைய இருதத்தில் வாசமணினால் போதும் நம்முடைய பெயரையும் பெருமைப்படுத்துவார் இரண்டாவதாக ஆடு கொண்டிருந்த முழு ஆடுத்துஸ்ரோவேலுக்கும் ராஜாவாக பெருமைப்படுத்தினார் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் இஸ்ரேவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனில் ராஜாவினிடத்தில் வந்தார்கள் தாவிது ராஜா எப்ரோனிலே கர்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவிதை இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் இந்த தாவிதை யார் பெத்லேகம் ஊரில் உள்ள ஈசாயின் கடைசி மகன் தான் இவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் இவன் தன் சகோதரர்கள் மத்தியிலும் தன் தாய் தகப்பன் மத்தியிலும் அற்பமாய் எண்ணப்பட்டவன் இவனை தான் சாமல் தீர்க்க தரிசி அடுத்த இஸ்ரேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் கர்த்தருடைய ஆவி இவன் மேல் இருந்தது இவன் ஒரு ஜப வீரன் எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்பவன் தன்னை தாழ் இந்த கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறவன் இஸ்ரேலுக்கு எதிராக கோலியாத்து வந்தபோது அவனை தைரியமாக கர்த்தரை நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி ஜெயித்தவன் இப்போதும் பெலிஸ்தரும் படை முழுவதும் இவனுக்கு எதிராக இருக்கிறது இஸ்ரேலின் ராஜா சவுல் இவருக்கு மாமனாராக இருந்த போதிலும் இவனை கொல்வதற்கு பெரிய படையோடு தேடுகிறான் எதற்காக கோலியாத்தை கொன்றதனால் எல்லா ஜனங்களும் இவனை புகழ்ந்து பாடுகிறார்கள் எப்படி பாடுகிறார்கள் சவுல் கொன்றது ஆயிரம் தாவியது கொன்றது பதினாயிரம் இது த தாவீதின் மேல் மிகுந்த பொறாமை ஏற்பட்டது இவனை எப்படியும் கொன்றுவிட வேண்டும் என்று சவுல் தேடுகிறான் ஆனால் தாவீது சமயம் வாய்த்த போதும் சவுல் ராஜாவை கொல்லவில்லை எதற்காக என்றால் சவுலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதால் அவரை தொடக்கூடாது என்று அறிந்திருந்தார் அவருக்கு முன்னால் தன்னை தாழ்த்தினார் ஒரு தெள்ளிப்பூச்சியா நீர் தேடுகிறீர் ஒரு செத்த நாயியாக தேடுகிறீர் என்று தாவீது கேட்கிறார் தேவனால் இஸ்ரேவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பின்பு தாவீது பட்ட பாடுகள் அநேகம் நானோ ஒரு புழு என்கிறார் நான் மனுஷன் அல்ல என்று தன்னை தாழ்த்துகிறார் ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தாவியதோடு இருந்தபடியால் ஏற்ற வேளையிலே முழு இஸ்ரோவேலுக்கும் தனது முப்பதாவது வயதிலே ராஜாவாகிறார் நாற்பது வருஷம் இஸ்ரவேலை அரசாளுகிறார் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்ததுனால தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தார் பேரும் பெருமைப்படுத்தப்பட்டது பெரியமானவர்களே இந்த தாவிதம் தேவனத்தில் கேட்டுதான் எல்லா காரியத்தையும் செய்தார் தன்னையே தாழ்த்தினார் அதனால் தான் ஆளுக்கு பின்னால் அலைந்த அவனை இசுவில் ஜனங்களை மேய்ப்பதற்கு அவனை ராஜாவாக்கி அவன் பெயரை பெருமைப்படுத்தினார் நாமும் கதருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாகவே ஏற்ற வேலையிலே நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் மூன்றாவதாக அரண்மனை வாசல் நின்ற முர்தகாயை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து பெருமைப்படுத்தினார் மூன்றாம் கேட்போம் யூதனாகிய முர்தகாய் ராஜாவாகிய ஆகாஷ்வேருக்கு இரண்டாவதுவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரர்களுக்கு பிரியமானவன் இருந்ததும் அன்றி தன் ஜல ஜலங்களின் நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனமாயிருந்தான் இந்த முர்தகாய் யார் இந்த முருதகாய் பென்னியம்மன் கோத்திரத்திலே யூத குலத்தில் பிறந்தவன் இவன் கீசின் குமாரன் சீமையருடைய மகனாகிய யாவியரின் குமாரன் தான் இந்த முருதகாய் இவன் எப்படி இந்த அரண்மனைக்கு வந்தான் என்றால் பாபிலன் ராஜா நேபுகாத் நேச்சரால் சிறைபிடிக்கப்பட்டு வந்தவன் வந்தவன்தான் இந்த முருதகாய் இவனுக்கு இங்கு என்ன வேலை என்றால் நூற்றி இருபத்தேழு நாட்களை அரசாட்சி செய்து வருகின்ற அகாசூரின் அரண்மனையில் வெளியில் காவல் காத்து கொண்டிருந்த கொண்டிருக்கும் வேலை இவன் செய்த காரியம் என்ன என்றால் தன் ஜனமாய யூத குலத்தை அழிக்க ஆமானால் ராஜாவின் முத்திரை மோதிரத்தால் அதிகாரம் பெற்று சிறியோர் முதல் பெரியோர் வரை சகல யூதரையும் கொன்று அழித்து நிர்மூலமாக்க சதி திட்டம் போட்டு நூற்றி இருபத்தேழு நாடுகளுக்கும் கட்டளை அனுப்பப்பட்டது தன் ஜனத்திற்கு ஒரு அழிவு வந்துவிடக்கூடாது என்பதற்காக துக்கப்பட்டு உபவாசம் இருந்து ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து வந்தான் அந்த முர்த்தகாய் இவன் மட்டுமல்ல எஸ்த ராஜாத்தியம் தன் தாதிமரவர்களோடும் மூன்று நாள் உபவாசம் யூதர்கள் இருந்த நாடுகளுக்குள் எல்லாரும் அதே போல் உபவாசம் இருந்து ஜபித்தார்கள் நடந்தது என்ன என்று பார்த்தால் அகசோர ராஜாவின் கண்கள் தயவு கிடைத்தது யூதர்களை அழிக்க நினைத்த ஆமானை மொறுத்தக தூக்கி போட வைப்பதற்காக வைத்த மரத்திலே ஆமானையே தூக்கி போட்டார்கள் அது மாத்திரமல்ல அவனுடைய பத் குமாரர்கள் அத்தனை பேரையும் கொன்று போட்டார்கள் இவ்விதமாக யூதர்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிற்று ஒரு தடவை இவன் வெளியில் காவல் காத்து கொண்டிருக்கும் போது இருக்கிற பிக்தானும் தேரோசும் ராஜாவை கொல்ல சதி திட்டம் போட்டது முருத தெரிய வரவே அவன் எஸ்த ராஜாத்வன் சொல்லி ராஜாவை காப்பாற்றினான் இதனால் இவனுடைய பெயர் பெருமைப்படுத்தப்பட்டது எப்படி பெருமைப்படுத்தப்பட்டது என்றால் காவல் காத்திருப்பவர்கள் எல்லாரும் என்ன வஸ்திரம் போட்டிருப்பார்கள் அதை களைந்து போட்டு அவனுக்கு ராஜ வஸ்திரம் கொடுக்கப்பட்டது ராஜா ஏறுகிற குதிரையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது ராஜ முடி அவனுடைய சிரசின் மேல் தரைக்கப்பட்டு நகர வீதியில் உலாகும்படி செய்யப்பட்டது ராஜாவை காப்பாற்றின காரணத்தினால் அரண்மனை வாசலில் இருந்தவனுக்கு அற்பமாய் எண்ணப்பட்டவனுக்கு முருதகாய் என்ற பெயர் பிரபலப்படுத்தப்பட்டது முருதகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாக இருந்தான் அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளுக்கும் பிரசித்தமாயிற்று இந்த முருதகாய் மேன்மேலும் பெரியவனானான் பெரியமானவர்களே நம்மை சுற்றிலும் இருப்பவர்கள் நம்மை அற்பமாய் நினைத்து துன்பப்படுத்தி துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கலாம் என்று கவலைப்படாதீர்கள் நம்மை நாமே கருத்தரிடம் ஒப்புவித்து தாழ்மையோடு நடந்தால் நிச்சயமாகவே உங்கள் பெயரும் பெருமைப்படுத்தப்படும் நம் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன மீக ஆறாம் அதிகாரம் எட்டில் எழுதப்பட்டிருக்கிறது உன் தேவனுக்கு முன்பாக மனத் தாழ்மையாய் நடப்பதே நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் நம்மை தாழ்த்தும் போது நிச்சயமாக